காலையில் எழுந்ததுலிருந்து வேலை பார்க்குற மதிய மணி 2:30 தாண்ட போது இன்னும் வேலை முடிஞ்ச பாட்டை காணும். இந்த வீட்டில் என் மேலே அக்கறை கட்ட யாராவது இருக்காங்களான்னு பாரு. என்னது, ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கே, என்னது இது? ஆஹா, ராஷ்மிகா பிள்ளைதான் ஏதோ போட்டிருக்கு. புது ட்ரெஸ்ஸா? இதை வேற போட்டுட்டு வந்து இவ வேற பிழுக்குவாளே. ஐயோ, வாட்ஸ்அப்பை திறக்க முடியாது, அப்படியே ட்ரெயின் விட்டு வச்சிருப்பா. ஐயோ, இவ தொல்லை தாங்கலப்பா. சமந்தா, சமந்தா, இந்த ரூமை பூட்டிட்டு என்னதான் பண்ணுறாளோ? சே, அம்மா, இந்த சம்மனு கூப்பிட்டு எவ்வளோ வாட்டி சொல்கிறேன், எனக்கு அப்படி கூப்பிட்டாதாம்மா எனக்கு பிடிக்கும். ரொம்ப வாய் பேசாதடி, பொம்பளை பிள்ளையா அட்டை கொடுக்குமா இருக்கிற வழியை பாரு. என்னடி சொன்னேன், மதியத்துக்கு மேலே வந்து கிச்சனில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லடி. ஏன்டி வரல சொல்லுடி? நான் வீட்டில் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் உனக்கு பிடிக்காதே. தள்ளுங்க, எல்லா வேலையும் நானே பண்ணுறேன். சே, இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே தான் பண்ணணும். அங்கே நீயே பாரு, சுற்றி ஒழுங்கமாக கண்ணை வச்சு பாரு. எல்லா வேலையும் நான் பண்ணிட்டேன், ஒரு வேலை பண்ணுறல. ஒழுங்கு மரியாதை போய் சமோசா பண்ணுறேன்னு சொல்ல போய் பண்ணி வைக்கிற இப்போவே நீ இப்போ கொஞ்சம் நேரம் இந்த வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணான்னு பார்த்தா விட்றாங்களா பாரு. தள்ளுங்க, நானே சமோசா பண்ணுறேன். நான் பண்ணி முடிக்கிற வரைக்கும் யார் இந்த கிச்சன் பக்கம் வரவே கூடியது, புரியுதா? சோபா, எனக்கு அதுதாண்டி வேணும். நாமளாவது போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். இப்போ நீ இருக்கப்பா, கீமோ சமோசாப்பா, சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கப்பா. ஆஹா, என் பொண்ணு பொண்ணுது என்ன ருசி அப்பா, வேற லெவல் தங்க. நீ பண்ணுறதாண்டா சூப்பராக இருக்கு. தேங்க்யூப்பா. அப்பாப்பா, நம்ம ஏதாவது ரொம்ப நாளாச்சுல ஏதாவது விளையாடலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா, ரொம்ப நாளாச்சுப்பா. இல்லைம்மா, இப்போதாம்மா ஆஃபீஸ் விட்டு வந்தோம், ரொம்ப டயர்டாக இருக்குமா. நம்ம நாளைக்கு விளையாடலாமா? அதுக்கு அவன் வாயே வரையில. மிஸ் கூட கேட்குறாங்க, ஏன்டா நாய் ஃபோட்டோ வரைஞ்சிட்டு அதுக்கு வாய் வரையிலேன்னு. என்னவா இருக்கும், ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் கேட்குற கொஷனுக்கு யார் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா? நாய் ஃபோட்டோ வரைஞ்சிட்டு வாயை வரையிலையா? என்னவா இருக்கும், ஒன்றும் புலப்பட மாட்டேங்குதே. எனக்கு ஆன்சர் தெரியலடா தங்கம், நீயே சொல்லு பார்ப்போம். ஐயோ அப்பா, இந்த சிம்பிள் கொஷனுக்கு தெரியலையா? ஏன்னா அது வாயில்லாத பிராணிப்பா. இப்போ நான் கேட்க போகிறதுன்னா செகண்ட் கொஷின். அந்த கேள்வி என்னன்னா, ஐயா 50 ஹாஃபால் டிவைட் பண்ணி அது கூட வர ஆன்சர் கூட 20 ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஆ, எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆன்சர் 120 கரெக்டா? ஏ, சூப்பர் அடி, சூப்பர் அடி. இவங்களுக்கு யாருக்காவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரியுமா? தெரிஞ்சுனா அது எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனாக லீவ் பண்ணுங்கள். இல்லைனாட்டி நானே டிஸ்கிரிப்ஷனில் இது இந்த செம்ம சால்வ் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.